கஷ்டமான சாப்பிடுவாங்களே அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த அழுவலே வந்து சாப்பிட்டுட்டே இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஹீரோனியோட தம்பி அங்க வரான். வந்து என்னாச்சு விடே, அவன் போனா போட்டோம், உன்னோட ஒரிஜினல் ரியாலிட்டி தெரிஞ்சவன பார்த்து நீயே கரெக்ட் பண்ணு, உனக்கான ஒரு ஆள் வந்து கண்டிப்பா கடவுள் உங்ககிட்ட அனுப்புவாரு, நம்மளை விட்டு எதனா உன போதுனா நம்ம கிட்ட நல்லதான் வருதுன்னு அர்த்தம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவன் வந்து அட்வைஸ் பண்ணுவான். அவளும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் கேட்டு பயங்கரமா சிரிச்சிட்டு இருப்பான். சோ அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோனி நம்ம விங் எல்லாம் காட்டுறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு கடைக்கு போறாங்க. அந்த கடை பாத்தீங்கன்னா நம்ம விங் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோட்ல வந்து சாப்பிட்டுருப்ப பாத்தீங்கன்னா ரோட்டு கடை. சோ அந்த கடை பாத்தீங்கன்னா இப்ப புதுசா ரெனோவேட் பண்ணி எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்க விங்லாம் ஹெல்ப் பண்ணி அந்த கடையில போயிட்டு நம்ம ஹீரோ ஹியோனி சாப்பிட்டுருப்பாங்க. அப்ப ஹியோனி பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் வந்து ஜூஸ் எடுக்கலாம்னு எடுப்பாங்க. அந்த வாட்டர் பாட்டில் பாட்டில் மூடியில் பாத்தீங்கன்னா ஒரு லக்கி மூடியா இவங்க கிடைக்குமான்னு பாக்குறாங்க. பட் ஆனால் கிடைக்கவே மாட்டேன், என்னடா இது எனக்கு லைஃப் ஃபுல்லா வந்து இந்த லக்கி மூடியே கிடைக்காதா அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து சாக்லேட்லாம் ஒன்று ஒன்றுல ஸ்டிக்கர் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து இவங்க வந்து ஒவ்வொரு பாட்டில் ஓப்பன் பண்ணி பாக்கிறாங்க. ஒவ்வொரு பாட்டிலும் உங்களுக்கு வரவே மாட்டேங்குது. ஆனால் போடா டைம் டிராவல் பண்ணதுக்கு முன்னாடி வரும்போது எனக்கு கிடைக்கல இப்பயும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அப்படி சீனை கட் பண்ணா ஹியோனி பாத்தீங்கன்னா ஒரு பீச் அண்ட் வந்து அவங்க வந்து சார்லாம் பாத்தீங்கன்னா கிளீன் பண்ண வச்சிட்டு இருக்காங்க சோஷியல் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து ஹீரோனி பாத்தீங்கன்னா எல்லாமே கிளீன் பண்ணிருக்காங்க. அங்கேயும் வந்து சில பாட்டில் மூடிலாம் இருக்கு, அதுல வந்து ஒன்று ஒன்றா செக் பண்ணி பாக்கிறாங்க அந்த லக்கி இது இருக்கான்னு சொல்லிட்டு. அப்படி தேடி 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 அந்த பக்கம் வந்தா நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்துட்டு ஹீரோனி கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு கவரும் ஒரு பாக்ஸ் மாதிரி தராரு. அந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹீரோனி இவ்வளவு நேரம் தேடினாங்க பாத்தீங்களா அந்த மூடி. சோ அந்த மூடி வந்து அவ்வளவு இருக்கும், என்னடா இவ்வளவு மூடின்னு போது நீ இதுக்கப்புறம் லக்கி மூடி எல்லாம் தேடாத, நானே உனக்கு ஒரு லக்கி சாம் தான், உனக்கு என்ன தேவையோ நான் அது கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி ஹீரோ பாத்தீங்கன்னா ஹக் பண்ணிப்பாங்க. அப்ப ஹீரோனி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஹீரோ கை எடுத்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி டாடு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் வேணாம், எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா பச்சக்குன்னு பச்சக்குச்சாடி பச்சக்குன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோனி பாத்தீங்கன்னா கிஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது எல்லாருமே அவங்களோட கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே பாத்துறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து சீக்கிரட்டா லவ் பண்ணலாம் நினைச்சிருப்பாங்க. பட் ஆனா இப்ப எல்லாருமே பாத்துறாங்க. நம்மளோட ஷின்னுக்கு வந்து லைட்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறான். சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோனி கிட்ட பாத்தீங்கன்னா ஷின் தனியா பேசிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோனி கேக்குறாங்க, ஏன் வந்து நீ ஹீரோ வந்து இக்னோர் பண்ணிட்ட, அவனை ஏன் வேணான்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் எங்க வேணாம்னு சொன்னேன், அவன் தான் என்ன வேணாம்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு ஷின் வந்து ஒரு ஃபிளாஷ் பேக் மாதிரி சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து சின்ன வயசுல இருந்து நம்ம ஷின் வந்து லவ் பண்ணிருப்பாங்க. பட் ஆனா ஹீரோக்கும் தெரியாது. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் டேட் நம்ம ஹீரோனி அமைச்சிருப்பாங்க பாத்தீங்களா, ஹீரோவையும் நம்ம ஷின்னையும். அந்த ஃபர்ஸ்ட் டேட்ல நம்ம ஹீரோ வந்து சொல்லிருப்பா எனக்கு வந்து உன்ன ரொம்ப பிடிக்கும் தான், ஆனா அந்த லவ் எல்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. ஷின்னு அப்படியா சரி ஓகேன்னு இருப்பாங்க. ஓ சாரி இது தெரியாம நான் அந்த டேட்டுக்கு எல்லாம் வர அமைச்சிட்டேன், என்ன மன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா ஷின் கிட்ட சாரி கேட்டிருப்பாங்க. ஷின் வந்து பரவாயில்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் காட்டுறாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொம்மை எடுக்கிற மிஷின் அண்ட் உட்காந்துட்டு நம்ம ஹீரோனிக்கு அந்த பொம்மை பிடிக்கும்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த பொம்மையை வந்து எடுத்து அவரோட ஃபீலிங்ஸ் வந்து இந்த பக்கம் பாத்துட்டு இருக்காரு. அதை வந்து பாத்தீங்கன்னா சீனியரோட கிளாஸ்மேட் வந்து பாத்துட்டு அவ வந்து கேக்குறா என்ன உனக்கு என்ன பிரச்சனை போது, அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த இடத்துல போறாரு. சோ அப்படி சீனை கட் பண்ணா ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனி வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு இந்த ஒரு வெப் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அதை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அந்த ராவும் பகலமா தூங்காம. அப்ப அவர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க சொல்லிட்டு இந்த பக்கம் போவார். ஹீரோனி வந்து இவன் என்ன லேப்டாப் இங்க வெஸ்ட் போனான்னு சொல்லிட்டு வந்து பாக்குறாங்க. பார்த்தா வந்து அவர் வந்து இவ்வளவு டெவலப் பண்ணிருப்பாரு, இவன் நம்ம சொன்ன ஒரு வார்த்தைக்கோசம் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது. அப்ப நம்ம ஹீரோ வந்தவனே ஏய் நீ என்ன பண்ணுற போது எனக்கோசமாட அது பண்ற போது உனக்கோசம் எல்லாம் இல்ல சும்மா கேட்டேன் போது ஹீரோனி பாத்தீங்கன்னா பச்சக்குன்னு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு தேங்க்யூ அப்படின்னு அதெல்லாம் நீ வந்து இப்ப வெப் பண்ணாத அப்ளிகேஷன் ட்ரை பண்ணும் போது அப்ளிகேஷன் அதெல்லாம் என்னால முடியாது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஹீரோ சொல்ல இல்ல அதுதான் வந்து ஃபியூச்சர்ல வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் போது அதெல்லாம் என்னால முடியாது சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. அது பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி சொல்லுவாங்க, ஏதோ நீ ஃபியூச்சர்ல இருந்து வந்த மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேப்பாரு. சோ அப்படி சீனை கட் பண்ணா அவங்களோட கிளாஸ்ல கட்டுறாங்க. கிளாஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க சார் வந்து இந்த மாதிரி வந்து ஈவென்ட் எல்லாம் நடக்க போதுமா, அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நீங்க எதனா பார்ட்டிசிபேட் பண்றதா இருந்தா பண்ணுங்க போது ஹீரோனி வாண்டடா எழுந்து நான் பண்ணல சார் அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. என்னமா பண்றேன்னு சொல்லலாம் கேளுங்க போது நம்ம விங்க எழுந்துட்டு சார் நான் பாட்டு பாடுறேன் எனக்கு பாட்டு பாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவா. பின்னாடி டிராமா சாங்ஸ் எல்லாம் நிறைய பாடுவோம் அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து பாட்டு எல்லாம் பாடுறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திட்டி உக்கார வச்சிருவாரு. அப்ப நம்ம ஹீரோனிக்கு வந்து நம்ம விங் பாட்டு பாடுறோடனே அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும், என்னன்னா நம்ம இவங்க வந்து விஷ் எல்லாம் பாட்டில போட்டு எழுதிருப்பாங்க பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அந்த இவங்க கூட பாட்டில் எடுத்திருப்பாங்க. அந்த பாட்டில பாத்தீங்கன்னா நம்ம விங்கோட விஷயம் என்ன இருந்திருக்குன்னா எனக்கு பாட்டு பாடுறதா பிடிக்கும் ஆனா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுல எழுதிருக்கும். இதை அவ யோசிச்சு பார்த்துட்டு இந்த வாட்டி வந்து இவ்வளவு பாட்டு பாட வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சார் இந்த மாதிரி டிராமா இருக்கும் அந்த டிராமால வந்து சாங் போடுற மாதிரி இருக்கு, இதுல நாங்க கலந்துக்கிறோம் எல்லாருமே வரோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம ஹீரோனி வந்து சொல்லிடுறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா விங்குக்கு சப்போர்ட்டாவே பேசுறாங்க. சரி ஓகே நீங்க வந்து என் கிட்ட பெர்மிஷன் வாங்கதோட அங்க டிராமா ஈவென்ட் நடத்துற அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கன்னு சொல்றாங்க. இவங்களும் எல்லாம் போய் நேரா போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு சார் இந்த மாதிரி வந்து நாங்களும் பண்றோம் இந்த மாதிரி டிராமா ஈவென்ட் நாங்களும் பண்ண போறோம் நாங்களும் இந்த மாதிரி இந்த பொண்ணு பாட போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட விங்க பாத்தீங்கன்னா அந்த கெட்டப்லயே வர வச்சு பாட்டு பாட வைக்கிறாங்க. ஐயோ பேய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பயந்து போயிடுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து நல்லா பேம்பரைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, அவர் நல்ல சாப்பாடு என்ன அவருக்கு நல்ல ஊட்டுறது என்னன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவ்வளவு பேய் மாதிரி எல்லாம் ஆக்ஷன் போட்டு பாட்டு எல்லாம் பாடி காட்டிட்டு இருப்பா, அவர் பாத்ரூம் போனா கூட
பாத்ரூம் ஓடாம சார் என்ன சார் நீங்க ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா சார் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பா. டே என்ன பாத்ரூம்ல ஏதோ ஒழுங்கா போக விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா பயங்கரமா கடுப்பாயிடுவாரு. சோ கடைசியா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விங்க வந்து பாத்தீங்கன்னா பாட வைக்கலாம்னு சொல்லிட்டு பாட சொல்றாரு. விங்க வந்து பாத்தீங்கன்னா சார் இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. முதல்ல ஒரு பாட்டு பாடுமான் போது விங்க பாத்தீங்கன்னா ஆராமாளா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பாட ஆரம்பிப்பா. என்ன சாங் இது கேவலமா இருக்கு அப்படின்னும் போது நம்மளோட ஹீரோனியும் நம்ம ஹீரோனியோட தம்பியும் பாத்தீங்கன்னா சார் அவளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மியூசிக் வேணும் சார், மியூசிக் இருந்தா தான் அவள் ஃபீல் பண்ணி பாட முடியும், சோ நான் வந்து ஒரு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நேரம் மேல வந்துட்டு பாரு. முதல்ல பயப்படாத பயப்படாம வந்து இந்த அட்மாஸ்பியர் வந்து யூஸ் பண்ணிக்கோ, காம் டவுன் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேஸ்ல வந்து ரியாக்ஷன் எல்லாம் காட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் எல்லாம் பண்ணி காட்டுவோம். அதை பார்த்தோன்னே அவளுக்கு சிரிப்பே வந்துடும். கமான் கமான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா ஹாரிஸ் ஜெயராஜோட தங்கச்சி மாதிரி நம்மளோட விங்க பாத்தீங்கன்னா வேற லெவல் ஃபீலோட அப்படியே இருந்து கிட்டார வச்சுட்டு விங்கோட சாங் கேட்டு அங்க இருக்கிற எல்லாருமே கிளாப் பண்றாங்க. அந்த ஆர்கனைசர் சூப்பர்மா வேற லெவல்மா கெத்துமா செமமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து கிளாப் பண்றாரு. பட் ஆனா உங்களோட பட்ஜெட் வந்து இவ்வளவு சிம்பிளா இருக்கூடாது, இதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரெஸ் காஸ்டியூம் அதுக்கப்புறம் நிறைய ஆள் எல்லாம் தேவை, இந்த டிராமால பின்னாடி பேக்ரவுண்ட் நடிக்கிறது நிறைய பேர் வேணும் அப்படின்னு போது என்ன பண்ணுவீங்க சார் அதை நான் அதனால பாத்துறேன் அப்படின்னு போது நம்ம சீன் வந்துட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் என்கிட்ட நிறைய காஸ்டியூம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு போது இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட விங்க வந்து சொல்லுவா. அப்ப நம்மளோட இந்த பக்கம் ஹீரோயின் தம்பியா சார் என்னோட ஆளுங்களா இருக்காங்க சார், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கூட இருக்காங்க சார் போது பேர்பா இது வந்து சும்மா இல்ல, நீங்க வந்து நிறைய ஆக்ட் எல்லாம் கூட பண்ணணும், சில டிராமா எல்லாம் இது பண்ணும் அப்படின்னு போது சரி நாங்க பாத்துக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ண இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட சீன் வந்து அவங்க தேவையான எல்லா ட்ரெஸ் கொண்டு வந்திருப்பா. இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து எனக்கு வந்து இந்த ஒரு அனிமிக்கும் ஒரு ட்ரெஸ் தேவை, அதனால எங்க அம்மா கிட்ட இருந்து ஒழிச்சு வச்ச ட்ரெஸ் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீன் வந்து சொல்லிருப்பா. சோ அப்படியே சீனை கட் பண்ண இந்த பக்கம் பாத்தீங்கன்னா யார் யாருக்கு எந்தெந்த கேரக்டர் கொடுக்கலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோனியோட தம்பியும் நம்மளோட விங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோனி பாத்தீங்கன்னா ஹீரோ எப்படி கூப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மெசேஜ் மாதிரி அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. டே கோபமா இருக்கியா டே வரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ எட்டி பாத்துட்டு பாரு. ஏன் மெசேஜ் பண்ணி பண்ணி டெல் பண்ணும்போது நீ எப்படா வந்த அனுபவம் நான் அப்பயே வந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த மாதிரி வந்தவனே சத்தம் போட மாட்டியா, எப்ப பார்த்தாலும் ஒரு செலஸ்டியல் டாக் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. செலஸ்டியல் டாகா யாரப்பா அதை சொல்றேன் போது உனப்பா தான் நான் சொல்றேன் ரெண்டு பேரும் சண்டை போடும்போது நம்ம விங்க வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு பேருக்கு ஒரு கேரக்டர் வச்சிருக்கான் போது என்ன கேரக்டர் போது நீ வந்து தேல் என்ற ஒரு கேரக்டர்ல நீ வந்து தேவதன்ற ஒரு கேரக்டர்ல நம்ம ஹீரோனி விட்டுருப்பாங்க. என்னது எந்த கேரக்டரா என்னது இந்த கேரக்டர்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோனையும் பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் நடிக்க சொல்லுவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒழுங்காவே நடிக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோ வந்து நான் வந்து உன்னோட அன்புல வாங்கிட்டேன் ஆஹா ஓஹோ அப்படின்னு நடிப்பாரு. ஹீரோனி எதுவுமே கண்டுக்காம நீ எனக்கு பிடிக்காது எனக்கு தேவையில்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஹீரோ வந்து இப்படி பிடிக்கலாம் அவளை போகும்போது விழுந்து ரெண்டு பேரும் கீழே வந்துருவாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விங்க வந்து கதட்டு அந்த இடத்துல போயிடுவான். சோ அப்படி சீனை கட் பண்ணா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு இவங்க வந்து திரும்ப வந்து நடிக்கிறதுக்கு வருவாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து பேசும்போது அவளை தொட்டு தொட்டு பேசுவார். நம்ம ஹீரோனி பார்த்து ஏன் பாரு என்ன தொட்டு தொட்டு பேசுறான் இந்த கேரக்டர் தொட்டு தொட்டு பேசதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விங்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து இல்ல இன்னும் ரொமான்டிக்கா பேசுங்க அப்படின்னு போது நம்ம ஹீரோனி வேணும்னே பாத்தீங்கன்னா ஹீரோ கூட இன்னும் டச் பண்ற மாதிரி இந்த பக்கம் க்ளோஸ் பண்ற மாதிரி இந்த பக்கம் பிடிக்கிற மாதிரி அந்த பக்கம் பிடிக்கிற மாதிரி ஒரே காமெடி பண்ணி செமையா போயிட்டு இருக்கும் அந்த எபிசோட்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோ படுக்க போட்டு நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா சரி ஓகே நீ அவன் கண்ணத்து கிட்ட போய் இது பண்ணும் அப்பதான் வந்து அவனால வந்து விமோச்சனை பெற முடியும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோனி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வருவாங்க. நம்ம ஹீரோ பிடிச்சி பச்சக்குன்னு கிஸ் பண்ணிடுவாரு. இது வேணும் தானே பண்ண இவன் வேணும்னே பண்றான் பாருங்க இது எல்லாத்துக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட விங்கையும் நம்ம ஹீரோனியோட தம்பியும் போட்டு ஏட்டி ஏட்டி வச்சுட்டு இருப்பாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோனி வந்து அந்த ஆடிட்டோரியத்துக்கு வராங்க. அப்ப பாத்தீங்கன்னா மேல வந்து இந்த லைட்டிங் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த லைட்ஸ் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த லைட் கரெக்டா படும்போது நம்மளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வராரு. எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பார்த்தோடனே இவங்களுக்கு ஒரு மாறு இருக்கு. வந்தோடனே பாத்தீங்கன்னா லைட் மேல இருந்து கீழே விழுது. நம்ம ஹீரோனி காப்பாத்தணும் சொல்லிட்டு அவன் அப்படியே போய் விழுந்துறான். அப்ப அவனுக்கு பயங்கரமா வந்து அடிபட்டுருது. ஹீரோனி அவன் எழுப்பி விட்டுருக்காங்க என்னமா அவன் பாய் ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பார்த்து அங்க இருக்கிற ஆள் கேட்கும் போது அவனுக்கு எல்லாம் அடிபடல நான் தான் அவன் பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு நான் வந்து அவனை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனி கிட்ட இருந்து நம்மளோட சாங் வந்து தனியா கூட்டு போயிடுறாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட விங்கும் நம்மளோட ஷின்னும் பாத்தீங்கன்னா சோசியல் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ஹீரோனி வந்து ஒரே டைம்ல ரெண்டு பேரை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பா வந்து பாத்தீங்கன்னா சில பொருள் எல்லாம் போயிட்டு இருக்கு. இதை பார்த்து ஷின் பாத்தீங்கன்னா அங்கிருந்த நேரம் வந்து நம்ம எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சாங் இருக்காங்க இல்லையா அவனோட கிளாஸ்மேட்டை வந்து மீட் பண்றா. அவ பாத்தீங்கன்னா ஒரு ரேடியோ ஹேக்கர், சோ அவகிட்ட வந்து மீட் பண்ணி இந்த மாதிரி வந்து நீ தான் அந்த பொருளை கிளப்பி விட்டதா தெரியும் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு போது நீயும் வந்து ஹீரோ லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும் சோ நான் சொல்றது நீ செய் நீ சொல்றது நான் செய்யன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஏதோ ஒன்று பேசிக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் ஷின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விங்கிட்ட வந்து நம்ம வந்து இந்த டிராமா வந்து இன்னும் நல்லா ப்ரமோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ரேடியோல போய் வேணா பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மார்னிங் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு ரேடியோ ரூம்ல வந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோவுக்கு வந்து ஒரு மெசேஜ் மாதிரி வரும் இந்த மாதிரி ரேடியோ கேளு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து நம்மளோட விங் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி நாங்க வந்து ஒரு டிராமா எடுத்து பண்ண போறோம் அந்த டிராமாவோட கதை திரைக்கதை வசனம் எல்லாம் நான் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி வந்து இந்த ரோல்ல நடிக்கிறாங்க, சாங் வந்து இந்த ரோல்ல நடிக்கிறாங்க, ஷின் இந்த ரோல்ல நடிக்கிறாங்க, ஹீரோ வந்து இந்த ரோல்ல நடிக்கிறான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட கிளாஸ்மேட் என்ன பண்றானா அவன் வந்து ஒரு கொஸ்டின் மாதிரி ஹீரோனி கேக்குறா இந்த மாதிரி வந்து உங்களை பத்தி இன்டர்நெட்ல வந்து வைரலா போயிட்டு இருக்கு நீங்க ஒரே டைம்ல வந்து ரெண்டு பேரும் வந்து கரெக்ட் பண்றீங்களா ஹீரோவையும் கரெக்ட் பண்றீங்க
பண்றீங்களா சாங்கையும் கரெக்ட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பா வந்து சொல்றாங்க. இதை கேட்டவனே நம்மளோட ஹீரோனிக்கு வந்து என்ன பேசுறதுன்னே தெரியல. இதை ஹீரோ கேட்டு அந்த இடத்துல இருந்து குடுக்குன்னு ஓடிடுறாரு. ரொம்பவும் ஷையரா வராங்க. அப்ப நம்ம ஹீரோனி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படிலாம் இல்ல, ஆன்லைன்ல இந்த மாதிரி தப்பு தப்பா நிறைய பேர் பேசுறது தான் உண்டு, பட் ஆனா அந்த மாதிரிலாம் இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்ப நம்மளோட சாங்க வந்து நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, நான் வந்து ஹீரோனி லவ் பண்ணது உண்மைதான், பட் ஆனா அவ என்ன புறக்கணிச்சா, அந்த புறக்கணிச்சதும் ஒரு விதத்துல எனக்கு ரொம்ப நன்றி சொல்லதான் தோணுது. ஏன்னா அவ அந்த மாதிரி சொன்னபோது தான் நான் என்னோட ரியலைசேஷன் நான் புரிஞ்சுக்கினே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப எந்த ஒரு உணர்வும் இல்ல அவன் மேல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சாங் வந்து இந்த பக்கம் அந்த ரேடியோல சொல்றாரு. இருந்தாலும் ஒரு மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆவே இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா உள்ள நம்ம ஹீரோ என்ட்ரி ஆகிறாரு. ஹீரோ என்ட்ரி ஆயிட்டே ஐம் சாரி, இது நான் உங்ககிட்ட முன்னாடி கொடுத்துருக்கணும் சொல்லிட்டு வந்து ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்துட்டு அதுல இருக்கிற கவிதை அந்த வசனம்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோவே வந்து சொல்லிடுறாரு. நீ எல்லாம் மேலால இருக்க முடியாது, நீ தான் விரும்பினாலும் சரி விரும்பினாலும் சரி நான் உன ரொம்ப விரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிடுறாங்க. இதெல்லாம் ரேடியோ ஆஃப்ல இருக்கும் நினைச்சா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஹீரோ பேசும்போது எல்லாம் ரேடியோ ஆன்ல இருக்கு. இது நீ பேசுறது எல்லாருமே கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்லுவாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துருவாங்க. அப்போ ரேடியோ ஆஃப் பண்ணலாம், நம்மளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட கிளாஸ்மேட் போவோம். அந்த டைம்ல நம்ம சீன் வந்து ஆஃப் பண்ணாதீங்க, எல்லாருமே கேட்கட்டும், நீ எதிர்பார்த்தது நடக்கல, ஹீரோ லுக்ஷன் வருவான் எதிர்பார்க்கல, அவன் வந்துட்டு உனக்கு செருப்படி அடிக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட விங் வந்து பாத்தீங்கன்னா கேவலமா அவனை திட்டிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடறா. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஷின்ன வந்து மீட் பண்ணி நம்மளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட கிளாஸ்மேட் வந்து பேசுறா. ஏன் நீ இந்த மாதிரி வந்து எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்ன, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு போது நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லவே இல்லையே, நான் வரேன் தான் சொன்னேன், மத்தபடி உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லவே இல்லையே, நான் விரும்பின பையன் வந்து சந்தோஷமா இருக்கும் தான் எல்லாருமே நினைப்பாங்க, அந்த மாதிரி எனக்கு ஹீரோ வந்து எந்த இடத்துல இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாவே போதும், அவன் வேற பொண்ணு கூட சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, அவனுக்கான துரோகமாவோ ஒரு வில்லனாவோ நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஷின் வந்து வேற லெவல்ல சூப்பரா அந்த இடத்துல சொல்லிட்டு போவா. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோனி வந்து அந்த ராமாக்கான இதுல எல்லாம் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்த சீன்ல நம்ம ஹீரோனி வந்து யாரோ ஒரு கம்பெனியால வந்து மீட் பண்றாங்க. அவங்க வந்து இது மாதிரி நாங்க நல்லா பண்ணுவோம் மேடம், இது வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ஆக்சஸ் எல்லாம் இருக்கு, நிறைய பேர் எங்களுக்கு வந்து கிளைண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோனி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அவங்க வந்து ஹீரோனி வந்து இந்த வெப்சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா இல்ல வெப்சைட் இப்போதைக்கு அப்ளிகேஷன் விட வெப்சைட் தான் வந்து நல்ல ஒரு இதுவா இருக்கும், அதை பத்தி பேசுங்க போது நம்ம ஹீரோனி இல்ல சார் இப்போதைக்கு அப்ளிகேஷன் தான் எனக்கு வேணும் போது அதுல ரெவன்யூ கம்மி தான் மேடம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. சோ அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது, நெக்ஸ்ட் வர வர பாக்கலாம். நம்ம இதோட 15 எபிசோட்ஸ் முடிச்சிருக்கோம். சோ ஒரு டிராமா ஸ்டார்ட் பண்ணலாம் இருந்த ஒரு கொரியன் டிராமா, பட் ஆனா அது பிரைவேட்ல இருக்கும் போது கிளைம போட்டானுங்க கைஸ். சோ அது சில பல சட்ட சிக்கல்கள் இருக்கிறதுனால அது நான் தொடர்ந்து போட முடியுமான்றது தெரியல. சோ அந்த டிராமா ஒரு ஆன் கோயிங்னால அது டோட்டலா கம்ப்ளீட் அவுட்னு வெயிட் பண்றேன். சோ முடிஞ்ச உடனே கண்டிப்பா நான் போடுறேன். அண்ட் லாஸ் ஆஃப் லவ் கைஸ் அண்ட் பை பை.